அரியலூர் மாவட்டத்தில் 8.72 கோடி மதிப்பிலான 7 புதிய வளர்ச்சி திட்ட பணிகளை தமிழக போக்குவரத்துத்துறை அமைச்சர் தொடங்கி வைப்பு. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் 7 புதிய வளர்ச்சி திட்ட பணிகளை தமிழக போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்து நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. அதன்படி சிங்கராயபுரம் கிராமத்தில் 43.62 லட்சம் மதிப்பீட்டில் தார்ச்சாலை அமைக்கும் பணியினை தொடங்கி வைத்தார். பின்னர் நல்லணம் முதல் நாயகனை பெரியாள் கிராமம் வரை 78.78 லட்சம் மதிப்பீட்டில் தார்சாலை அமைக்கும் பணியினை தொடங்கி வைத்தார். இதனையடுத்து உட்கோட்டதி ஊராட்சியில் 121.18 லட்சம் மதிப்பீட்டில் உட்கோட்டை முதல் மேட்டுப்பாளையம் வரை தார்சாலை அமைக்கும் பணியினை தொடங்கி வைத்தார். இதேபோல் கல்லாத்தூர் ஊராட்சியில் 126.67 லட்சம் மதிப்பீட்டிலும் ரெட்டித்தாத்தூர் கிராமத்தில் 229.87 லட்சம் மதிப்பீட்டிலும் அழகாபுரம் ஊராட்சியில் 224.15 லட்சம் மதிப்பிலும் ஐயூர் ஊராட்சியில் 47.70 லட்சம் மதிப்பில் என மொத்தம் 8.72 கோடி மதிப்பிலான தார்சாலை அமைக்கும் பணிகளை தொடங்கி வைத்தார். மேலும் பணிகளை விரைவாகவும் தரமாகவும் முடித்து மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர அறிவுறுத்தினார். இதில் ஜெயங்கொண்டம் எம்எல்ஏ கண்ணன், மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி மற்றும் அரசுத்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர்.